ஹாய் ராணிமா. வா தம்பி, நல்லா இருக்கீங்களா? மொத்த குடும்பம் இப்படி ஒண்ணா இருக்கிறது பாக்குறப்ப இப்பவே வீட்டுல கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கு. அத்தே, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் சொன்னது மறந்து போச்சு பொன்னி. என்னவோ ராணியக்கா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்க மட்டும் இல்ல, நான் இப்ப என்ன ஆவேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன பொண்ணு சொல்ற, என்ன நிலைமை, உனக்கு என்ன பிரச்சனை? அது என்னவா இருக்கும், ஒருவேளை ஜோசியர் விஷயமா இருக்குமோ? ஐயோ கடவுளே, சொல்லுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு பூ கட்டி போட்டு பாக்குறதுக்காக போலான் இருந்தோம், அது விஷயமா பேசணும். அப்படியா, சரி சரி சரி. அதான் சூர்யாவோட கல்யாண விஷயமா பேசலாம் தான். ஆமா, அதான் சொன்னீங்களே, அதான் ஏற்கனவே எல்லாரும் பேசி முடிச்சாச்சே, அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சூர்யாவோட கல்யாணத்தை பத்தி பேசுனது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் ரெடியா இருந்தோம். கடைசி நேரத்துல கிரைண்டர்ல கை மாட்டி போக முடியாம போயிடுச்சு. சரி அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லி எல்லாம் ரெடியாயி போக போகும்போது அவங்க ஜோசியக்காரரு முதல்ல பொண்ணு பார்க்கலான்னு சொன்னவரு இப்ப ஜாதக பொருத்தம் சரியில்லை, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றாரு. எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் போய் பார்த்தேன், போய் பூ போட்டு பாருங்கன்னு அவரே சொன்னாரு. பொண்ணு இதெல்லாம் என்கிட்ட சொன்னா, இப்ப அதுல என்ன பிரச்சனை? கோயில் போறதுக்கு யாராவது தடை பண்றாங்களா என்ன? வேற யாரும் தடங்கள் பண்ணல, வேற யாரோ தடங்கள் பண்ணா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். பொன்னி தான் தடங்கள் பண்ணுது. குலதெய்வம் கோயிலுக்கு பூ போட்டு பார்க்க வரமாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுது. அதுக்குதான் பொன்னி உயிரா மதிக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசலான்னு வர சொல்லியிருக்கேன், நீங்களே என்னன்னு கேளுங்க. நான் பொன்னிக்கிட்ட கேட்க வேண்டியது என்ன இருக்கு ராஜாராம்? பொன்னி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாமலையா போயிடும். இந்த கல்யாண விஷயத்துல பொன்னிக்கு அவ மனசுல இருக்கிறது பட்டுன்னு சொல்ல முடியலனாலும் அவ சரியான விஷயத்தை தான் எப்போ நினைப்பா. ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே இருக்கா, அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். என்னங்க நீங்க? பொன்னிக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நினைக்கிறா போல இருக்கு. என்ன பொன்னி, அப்படித்தானே? என்ன ராணிமா, நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தாக்கா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஐயய்யய்யய்ய, சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரியாதா, கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. எதையும் இப்படி சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீங்க பொன்னி பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கீங்க. அவ சூர்யாவோட அம்மா இல்லையா, அவனுக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் தான் செய்யணும்னு அவன் நினைப்பா இல்லையா? சரி, நீங்க சொல்றது சரிதான். பொன்னியோட பக்கத்து நியாயத்தையும் பார்க்கணும்னு வச்சுங்க. சரி சரி, பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ற வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இது வந்து நம்ம ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நம்ம ரெண்டு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்.
அந்த பொண்ணை ராசி இல்லாதவங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம வீட்டுல ரெண்டு பொண்ணை வச்சுட்டு நாமளே எப்படி செய்யலாமா? நீங்க வேற நாமளா பார்த்து பொண்ணு வேண்டாம்னு சொன்னோம். அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறப்ப அப்ப ஆபசகனுமா ஏதோ நடந்துருச்சு. அப்ப கூட பொண்ணு வேண்டாம்னு நினைக்கலையே. அவங்கதானே கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் நிறுத்திட்டாங்க. சரி, இப்ப அதே ஜோசியர் தானே பூ போட்டு பாக்கலாம்னு சொல்றாரு. அது நாமளா போய் மறுபடியும் கேட்டனாலதானே சொல்லிருக்காரு. அப்ப கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலையே. நம்ப ரொம்ப பிடிவாதமா இருந்து அவர் பேச்சை கேட்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே பூ போட்டு பாருன்னு சொன்னாரு. ஆமா, மறுபடியும் அவர்கிட்ட போயிருக்கலனா இந்த கல்யாண வேண்டான்னு சொன்னது வேண்டான்னு தானே நின்னு இருக்கும். சரிங்க, முதல்ல ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னவரு இப்பயே வேணான்னு சொல்றாரு. எதுக்கு மாத்தி பேசுறாரு? முதல் தடவையே இப்படி தடங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த போராட்டம் தொடர்ந்தா அதுக்கு இந்த இடத்திலேயே நிறுத்திடலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு. யாரோ வேணும்னே இதுக்கெல்லாம் தடங்கல் பண்ற மாதிரியே இருக்கு. இத நடக்க கூடாதுனே யாரோ செய்யற மாதிரியே இருக்கு. அதுக்குதான் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்தா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னு என் மனசுக்கு தோணுது. என் வாழ்க்கையில பல தடவை பல விஷயங்களுக்கு தீர்மானம் பண்றதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு தான் பார்த்திருக்கேன். என் சாமி இதுவரைக்கும் என்னை கைவிட்டதில்லை. நல்ல வழியை மட்டும்தான் காமிச்சிருக்கு. ஏன், பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்தா பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு சந்தோஷமா நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் சொல்றேன் போய் பார்க்கலான்னு. பொண்ணி வரமாட்டேங்கிறா. அப்புறம் பொண்ணி ராஜாராம் தீர்மானமா சொல்லிட்டாருல்ல, எல்லா விஷயத்துக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காருன்னு. அவர் நம்பிக்கை வீண் போக வேண்டாம். நீ வந்து அவர் சொன்னதே கேளு, குலதெய்வம் கோயிலுக்கு போ. ஏன்னா குடும்ப தலைவர் அவரு. உன் புருஷன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அக்கா, அது பொன்னி, இந்த சூர்யாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடந்தா அது சரியான பொருத்தமா இருக்காதுன்னு உண்மையிலே நீ நம்புறதா இருந்தா? நீ நம்புறது உண்மைனா, உண்மையிலேயே நீ நம்புறதுல ஒரு நேர்மை இருக்குன்னா, நீ நம்புறதுல ஒரு சத்தியம் இருக்குன்னா, ஓம் குலதெய்வம் நீ நம்புறதுதான் பண்ணும். இல்லைன்னா சாமி என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் போங்க. இதுதான் என் முடிவு. என்ன ராஜாராம், நான் சொல்றது சரிதானே? சரிதான். என்ன பொண்ணி, சரின்னு சொல்லு. சரி, நான் போய் பாக்குறேன். அப்புறம் என்ன பொண்ணி, சம்பந்திச்சிட்டா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரியா? ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்க செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ, இதுல என்ன இருக்கு? இத பாருங்க, பொண்ணி மட்டும் உங்களுக்கு பொண்ணு இல்ல, நானும் இந்த சென்னையில தான் இருக்கேன். வந்து ரெண்டு நாள் என் வீட்டுல தங்கிட்டு. கண்டிப்பா வரேன் தாயி, நீ என் மக தானே, வேற யாரு? சரி, வரீங்க? வரேன், வரேங்க, வாங்க, வரேன், வாங்குறாங்க, போய் அனுப்பிட்டு வரேன். என்ன, என் மேல கோவமா? என்னக்கா, நீங்களும் அவர் கூட சேர்ந்து என்ன சம்மதிக்க வச்சிட்டீங்கல்ல? என்ன பேசுற, இதுக்கு மேல நான் பேசுறேன்னு வச்சுக்க. அந்யோன்யமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் என் மேல வந்துடும். என்னக்கா, ஏன் இப்படி பேசுறீங்க?
பின்ன எப்படி பேசுறது? நீ சொன்னப்போ கூட நான் ஏதோ என்னமோன்னு நினைச்சேன். ஆனா ஓ புருஷன் இவ்ளோ பிடிவாதமா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பாப்பா என்ன பேசுறாரு? எனக்கும் அதான்க்கா தெரியல. அப்பா அவ இதுக்காகவே ஊர்ல இருந்து வர வச்சிருக்காரு. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலக்கா. எனக்கு என்னமோ எல்லாமே கைமீறி போயிடுமோன்னு பயமா இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு போகாத, நீ சும்மா பயப்படாத. இங்க பாரு, நீ அங்க போய் நிக்க போறது கடவுள் கிட்ட. கடவுள் நல்லவங்களுக்கு மட்டும்தான் துணையா இருப்பாரு. நீ வேணா போய் பாரு, கண்டிப்பா பூ உனக்கு சாதகமா தான் வரும். ஒருவேளை பூ நமக்கு சாதகமா வராம பாதகமா வந்துருச்சுன்னா அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. அந்த பவித்ரா பொண்ண நினைச்சாலே. என்ன இது, ஏன் இப்படி நினைக்கிற? எல்லாம் நல்லதே நினை. நீ ஏன் நம்பிக்கை இழக்கிற? நம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாது. நீ நிக்க போறது கடவுள் சன்னதியில, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. வாழ்க்கையில சில விஷயங்கள் விட்டுதான் பாக்கணும் பொன்னி. அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் அதே போக்கில விட்டுதான் பாப்போமே. அப்பதான் நாம சில நல்ல முடிவுகளை தெளிவா எடுக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரி. அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டோம் பாத்துக்க. ஏன் சொல்றேனா, வீட்டுல எல்லாரும் ஜாதகம் தான் பிரச்சனைன்னு நம்புற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. இல்ல நீ இப்படி அழுது வலிஞ்சு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வை, இன்னும் சிக்கல் அதிகமா தான் போகும். பாத்துக்க சரியா? என்ன சும்மா தலையாட்டிட்டு இருக்க? அவரு கோபமா இருக்காரு. முதல்ல அவர் சமாதானப்படுத்துற வழிய பாரு. புரியுதா? சரி நான் கிளம்புறேன். பொன்னி, இந்த பூ போட்டு பாக்குற விஷயத்தை நினைச்சு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த குலதெய்வ கோயில பூ போட்டு பாக்குற விஷயத்தை செய்ய சொல்லி சொன்னதே நான் தான். அக்கா என்ன சொல்றீங்க? ஆமா, நீயும் உன் வீட்டுக்காரரும் உங்க குடும்ப ஜோசியரும் எல்லாருமா சேர்ந்து மாணிக்க வீட்டு ஜோசியக்காரரை பார்க்க போவீங்கன்னு எனக்கு எங்க தெரியும்? ஒரு போன பண்ணி எனக்கு சொல்லிருக்க வேண்டாமா? ஐயோ அக்கா, அன்னைக்கு நீங்க கோயில் என்ன வந்து பாத்துட்டு போனோம்னு அவர் கோயிலுக்கு வந்து நிக்கிறாரு. சொல்லவே இல்ல, கையோட ஜோசியக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் கூடவே இருக்காரு. அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு போன் பண்ணி சொல்ல முடியும்? சரி சரி, நீங்க கூட்டமா போய் நின்னதுல அந்த சோசியர் அப்படியே விளைவெழுத்து போயிட்டாரு. தனியா வந்து எனக்கு போனை போட்டு பேசினாரு. அப்ப நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன். சோசியர் ஐயா எப்படி இருக்கீங்க? சாமி புண்ணியத்துல இப்ப வரைக்கும் நல்லாதாம்மா இருக்கேன். இதுக்கப்புறம் தாம்மா எப்படி நல்லா இருக்க போறேன்னு தெரியலம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சு? வேற எப்படி சொல்றது ராணிமா, நீங்க அன்னைக்கு வந்து அந்த மாணிக்க சார் கிட்ட அந்த பொண்ணு ஜாதகமும் மாப்பிள்ள ஜாதகமும் பொருந்தல் என்ன சொல்ல சொன்னீங்க? நானும் என் வாழ்க்கையில யாருக்குமே செய்யாத ஒரு விஷயத்த உங்களுக்காக செஞ்சேன். என்ன பிரச்சனை? அன்னைக்கு கூட வந்தாங்கல்ல உங்க தோழி, அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்க குடும்ப ஜோசியரை கூட்டிக்கிட்டு மாணிக்க குடும்பத்தோட என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து வந்திருக்காங்களா? அட பொன்னிய, நான் இப்பதான் கோயில நேர்ல பார்த்து வந்தேனே, அவ இந்த விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லலையே. அவங்க வீட்டுக்காரர் இங்க வந்து உங்க பின்னாடி யாரோ இருக்காங்க. நீங்க ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு இதுல ஏதோ சதி இருக்கிறதாகும். என்னோட சிஷ்யம் முன்னாடி என்ன ஏதோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிட்டாங்க. நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லவே இல்லையே ராணிமா. ஐயோ ஐயா, உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் ஐயா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா இது பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்ல. ஐயோ ஐயா, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க ஐயா. இல்ல ராணிமா, இதுக்கு மேல என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. அவமதிச்ச மாதிரி ஆயிடுமா?
ஐயோ ஐயா, சோதிட சாஸ்திரத்தை விட கடவுள் சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கய்யா, நீங்க இப்ப பண்ண போற உதவி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க போதே, ரெண்டு குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த போதே, நிச்சயம் உங்க சன்னதிக்கே புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா வெளியில எல்லாரும் என் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல சொல்லுங்க? திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. நீங்க பேசாம கடவுள் கையிலே இந்த விஷயத்தை விட்டுடுன்னு சொல்லுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்க்கணும்னு சொல்லுங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா, நீங்க சொல்றபடியே நான் சொல்லிடுறேம்மா. எங்க எங்க ஜோசியத்தை தப்புன்னு சொல்லி வீணா பழி விழுந்துடும் பயந்தேம்மா. நீங்க எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. ஐயோ ரொம்ப நல்லதுங்க ஐயா. சரிங்க வச்சிடுறேம்மா. அக்கா எப்படி இது? பொன்னி, வெள்ளி செவ்வாய் விரதம் இருக்கிற, தினசரி சாமிக்கு விளக்கேத்துற, கோயிலே கதின்னு கிடக்குற, மனசெறிஞ்சு யாருக்குமே கெடுதல் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்ற, நீ எல்லாருக்கும் உதவியும் பண்ற, உனக்கு நல்லது செய்யாம சாமி வேற யாருக்கு நல்லது செய்யும்? பூ உனக்கு சாதகமா தான் விழும். நீ தைரியமா போயிட்டு வா. சரியா? சரிக்கா. போனா ஃபுட் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு நினைக்கிறேன், போய் வாங்கிட்டு வா. கடனை வாங்கிட்டு கதவை போட்டுட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கீங்களா? உன் அம்மா கூப்பிடு. அம்மா, யாரே? கடன் கொடுத்தவன். ஓ, நீங்களா? சொல்லுங்க. என்ன அது, சொல்லுங்களாவா? என்ன வேற என்ன கேக்குறது? கடன் தானே கேட்க வந்திருக்க, கொஞ்சம் பொறுமையாயிரு, தரேன். என்னது பொறுமையா இருக்கிறதா? கடனை வாங்கிட்டு நீங்க பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு மால் மாலா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நான் கடனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நாய் மாதிரி லோ லோன் அலையணுமா உங்க பின்னாடி? உன்னை யார் அந்த மாதிரி லோ லோன் அலைய சொன்னது? நான் தான் ரெடியான உடனே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நல்லா பேசுறீங்க. ஏன்னா என் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ பேசதான் செய்வ. நான் மெதுவா தானே பேசுறேன், நீ ஏன் கத்தி பேசுற? என்னது கத்துறனா? வெளியில நாலு பேர் பாக்குறது அசிங்கமா இருக்குதுன்னா என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையா பேசியிருக்கேன? அந்த நாகரிகம் கூட தெரியல உங்களுக்கு. வழி விடுங்க. முதல்ல பணத்தை எடுத்து வைமா. இன்னைக்கு பணம் வாங்காம நான் வெளியில போக மாட்டேன். இன்னும் பணம் ரெடி ஆகல, ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு, நானே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். இன்னைக்கு பணம் வரல, இப்ப தங்க முத்து மாதிரி அதிரடியில் இறங்கிடுவேன். வீட்டு சாமான்லாம் தூக்கி எறிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா கைக்கு பணம் வந்துட்டு போகுது. இந்த பையனுங்க வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல. யோ, ம் ம், இரு. இப்ப எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகுறனா? நேத்து நீயும் மகள்களும் மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு வந்தீங்கல்ல, அத பாத்துட்டேன், அதனால வந்த டென்ஷன் தான் இது. ஓ, அதான் இவ்ளோ கதறு கதறியா? வந்த கோபத்துக்கு அங்கேயே மானத்தை வாங்கியிருப்பேன். என் குடும்பத்தோட வந்ததுனால போனா போகுதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். இவன் பணம் வாங்காம போக மாட்டான் போல இருக்கே, என்ன பண்ணலாம்? சரி, இதுதான் வழி. இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. ஏ போனா, நேத்துக்கு ட்ரெஸ் வாங்கணும்ல, அதுக்கு மேட்சிங்கா ஸ்லிப்பர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. வா இங்க பாரு. என்னமா தெரியாம இருக்கேக்குற? அசல் 5 லட்சம், வட்டி 2 லட்சம், ஆக மொத்தம் 7 லட்சம். சரி,
மொத்தமா தரேன், வாங்கிக்க. பூஜா, அம்மா என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வெயிட் பண்ணடி, அம்மா எதையும் யோசிக்காம செய்ய மாட்டாங்க, ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாங்க. நான் விநாயகன்னு ஒருத்தரோட அட்ரஸ் தரேன், நீ இப்பவே உடனே அவங்க வீட்டுக்கு போ. புஷ்பா, 7 லட்சம் கடன் பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க, இப்பவே கொடுங்கன்னு கேளு. அவர் ஒருவேளை தர முடியாதுன்னு சொன்னா, இப்போ நீ இங்க வந்து கத்துன பாத்தியா, அதே மாதிரி அங்க கத்து. சாயந்தரத்துக்குள்ள உன் பணம் கிடைச்சிடும். நான் உங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு அங்க போய் நான் ஏமா போய் கத்தன? அது எனக்கு தெரிஞ்ச வீடுதான். அவங்க கிட்ட நீ இங்க கத்துன மாதிரி ஒரு முறை கத்துனா போதும், உன் பணம் உனக்கு தானா கைக்கு வரும். நீங்க சொன்னது மாதிரி செஞ்சா கண்டிப்பா இன்னைக்கு பணம் வந்துருமா? விநாயகம், உன் வீட்டுக்கு ஒரு பெரிய பூகம்பத்தையே அனுப்பி வச்சிருக்கேன், காத்துக்கிட்டு. கடைசியில அந்த ஆள் வீட்டு அட்ரஸையே கொடுத்து அனுப்பிச்சிட்ட. அங்க பொன்னி ஆண்டியும் ராஜாராம் அங்கிளும் இருப்பாங்கம்மா. ஏன் இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, நம்ம கிட்ட கடன் கொடுத்தவரு அவங்க வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? ஆகட்டும்டி, அதுக்காகத்தான் அனுப்புன. என்னம்மா, விநாயகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கரப்பான பார்த்தா ஒரேடியா அந்த ஆள் கதையை முடிச்சிட்டியம்மா. கதை எல்லாத்தையும் முடிக்கலடி, கதையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது. விநாயகம், முதல்ல நீ என்கிட்ட மறைக்கிற உண்மைய உன் வாயாலேயே வர வைக்கணும். அது தெரிஞ்சாதான் நீ ஏன் அதை மறைக்கிற, எதுக்கு மறைக்கிறேங்கிறது வெளியே வரும். அப்பதான் திரை மறைவில் இருக்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படி வந்தா என் ஆட்டமே நீங்க யாரும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். Wait and see.